ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனை ரசிகள் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து தான் நான் வீடியோஸ் போடுறேன். இனி வந்து ரெகுலராக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வரும், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தங்க கம்மல் வாங்கும்போது என்னென்ன விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாலு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கம்மல் வந்து வேஸ்ட் ஆகாது எந்த விதத்துலேயும், கடைசி வரை நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த தங்க நகைகள் நீங்கள் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அதோடைய பியூரிட்டி. நல்லா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். அந்த பியூரிட்டி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்காக. என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹால்மார்க் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம வாங்கக்கூடிய எந்த தங்க நகைகளாக இருந்தாலுமே அதில் வந்து ஹால்மார்க் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஹால்மார்க் எங்கே இருக்கும், அதாவது இந்த தங்க கம்மலை பொறுத்தவரை எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கும். அப்படி இல்லட்டா இந்த பின்னாடி இந்த ஸ்க்ரூவில் இருக்கும், இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கும். நீங்கள் அதுலேயும் வந்து ஹால்மார்க் சிம்பிள் வந்து பார்த்துக்கலாம். ஹால்மார்க் சிம்பிள் எதுன்னு தெரில அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் வரும், இதுதான் ஹால்மார்க் சிம்பிள், இது இதை பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்டு பார்க்கணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சில பேருக்கு வந்து உங்கள் காதில் போட்டு நீங்கள் ஜுவல்லரியில் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் காதில் போட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். சிலது வந்து கட்டையாக ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கும். இப்போ ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பட்டன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், முன்னாடி வந்து கம்மல் இப்படி வந்து தள்ளிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால அந்த கரெக்டாக அந்த தண்டு வந்து கரெக்டாக உங்கள் காதுக்கு வந்து செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ, அதாவது காதில் போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி டைட்டாகி நிற்கணும். அப்படி இல்லாமல் சில ஸ்க்ரூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே திருகிக்கிட்டே வரும், க்ளோஸே ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிமிக்கியோ இல்லை ஏதாவது ட்ராப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா அந்த செயின்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த செயின்ஸ் வந்து கரெக்டாக அட்டாச்சாக இருக்கான்னு பாருங்கள். இன்னொன்று பாருங்கள், இந்த மாதிரி ஜிமிக்கிஸ் நீங்கள் வாங்கும் போது இந்த பார்த்தீங்களா பின்னாடி இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. பட் இதை என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அதை வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஓப்பன்டாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணும்போது இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த இந்த வளையம் வந்து இப்படி இழுத்துட்டு வந்த மாதிரி ஆயிரும். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த கம்மலை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் இது இதை அட்டாச் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக ஜாயின்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும், அதையும் பார்த்து வாங்குங்க. ஏன் இதை ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னா, இந்த ஜிமிக்கு வந்து இப்படி ஆடுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆடாதுன்னு சொல்லிட்டு அதை ஜாயின் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஜாயின் பண்ணாலுமே கரெக்டாக அந்த மாதிரி வரும். நிறைய பேர் நிறைய ஜிமிக்கீஸில் அந்த மாதிரி இருக்குது, அதனால கம்மல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், நம்ம போட முடியாமல் தனியாக வச்சுருக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ இந்த நாலு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஹால்மார்க், ரெண்டாவது இந்த தண்டு பார்த்துக்கோங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ பாருங்கள், அதே போல் இந்த ஜாயிண்டே லாஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஜுவல்லரியிலே வந்து காதில் போட்டு பார்த்துட்டு வாங்க, இதுதான் பெஸ்ட்டு. இன்னும் நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஏன்னா ஜுவல்லரியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணால் என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஜுவல்லை கொண்டு போகும்போது ஜிஎஸ்டி லாஸ் வரும். அதே போல் இந்த பர்டிகுலராக இந்த கம்மல் வாங்கிட்டு வரீங்கன்னா, இதுக்கு ஒரு சேதாரம் போட்டிருப்பாங்க, இந்த சேதாரம் வேஸ்ட்டாக போகும். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு கம்மல் வாங்கும்போது அந்த கம்மலுக்கான சேதாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அது. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, அந்த நாலு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கம்மல் வாங்க, கண்டிப்பாக உங்கள் காசு வந்து விரயமாகாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.